வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆடி மாதம், ஆடி பூரம். இன்றைக்கி வீட்டில் பூஜை, கோவிலில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க துர்க்கையம்மனுக்கும் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறதாகவும் பிளான் இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு வாசல்லாம் கழுவி குளம் வச்சிட்டேன். குளம் வச்சதோட நேற்று வெளியிலேருந்தும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க செடியிலையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நந்தியாவட்டை அந்த செடியும் பறிச்சுட்டு நம்ம வீட்டிலருந்து செம்பருத்தியும் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையில் வேலையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு ஃபஸ்ட்டு துர்க்கையம்மனுக்கு போயிட்டு நான் வளையல் மாலை சாத்தி அங்கே பூப்பழம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப சிம்பிளாக, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே துர்க்கையம்மனுக்கு நான் வளையல் சாத்தி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பண்ணலான்னா இங்கே ஆணி அடிக்க முடியாது சாமிக்கிட்ட, நாங்கள் ஆணி அடிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஹூக் வாங்கி ஒரு 10 ரூபீஸ் ஹூக்கு, 20 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த ஹூக் காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அங்கே ஹூக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்க வளையல் மாலையை வந்து நான் வளையல் மாலை நம்மளே கட்டலான்னு நினச்சேன். டு பி ஃப்ராங்க், எனக்கு கட்ட வரல. அதுக்கப்புறம் ரொம்ப போராட வேண்டாம்னு சொல்லிட்டு நேற்று மயிலாப்பூர் போயிருந்தேன். அங்கே விஜயா ஸ்டோரில் இந்த மாலை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். 2.4 சைஸில் நான் வாங்கினேன். காரணம் என்னென்னா, இது வந்து மேலே ஒரு பாட்டியும் என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்க அவளவுங்களோட சைஸ் வந்து 2.4. வயசில் பெரியவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மனசில் பட்டுச்சு. அம்மனுக்கு இது வளையலும் கரெக்டாக அந்த சைஸில் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வளையல் மாலை, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். விஜயா ஸ்டோர் போனப்பையும் ஒரு சில வீடியோ எடுத்தேன், அது இன்னொரு ஃபோனில் எடுத்தேன். அந்த ஃபோனில் ரொம்ப பெருசாக கிளாரிட்டி இல்லை. அது நான் இன்னொரு நாளும் விஜயா ஸ்டோர் போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்சால் அதையும் அடுத்த வீடியோவில் நான் எடுத்திருக்க கிளிப்பிங்ஸை நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் நான் போடுறேன். இப்போ இந்த கிளிப்பை மாட்டிட்டு இந்த ஹூக் மாட்டிட்டு அதில் அழகாக இந்த மாலையை வச்சதும் ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு. ஆனால் ரெண்டு பக்கமும் அந்த ஹூக்கை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மாட்டிட்டேன். ஏன்னா ஆனால் நடுவில் எனக்கு மாட்ட கொஞ்சம் வைக்க வேண்டாம், அந்த ஹூக் வச்சா ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்படி வச்சேன். பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், மேலேயும் ஒரு ஹூக் வச்சுருந்தா மல்லிப்பூ வைக்க கரெக்டாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் மாலை மேலேயே மல்லிப்பூ வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு பூ வச்சுட்டு பழம் வாழைப்பழம் வச்சு அம்மனுக்கு விளக்கேற்றி ரொம்பவே சிம்பிளாக, ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். துர்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும், கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா, தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள், திங்களை முடிமேல் சூடி நின்றாள், மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கையர் கரசியும் அவளே, அங்கையர் கன்னியும் அவளே. ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை வீரட்டும், நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே, 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.
கனகதுர்கா தேவி சரணம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம் துர்க்கையம்மன். எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஐ பிலீவ். ஓகே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டதுக்கப்புறமா திருவேற்காடு கோயில் போயிருந்தேன். அந்த வீடியோ தான் அந்த வளையல் கடை, குழந்தைங்க, அந்த கிளிப்பிங்ஸ், அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் திருவேற்காடு கோவில் தான். அதை தான் அங்கே கிளிப்பிங் எடுத்திருந்தேன். அதுவும் இந்த பாட்டோட, துர்க்கையம்மன் பாடலோட போயிட்டுருக்கப்பயே இருந்ததால் நான் அதை, ஓகே, அதை எடிட் பண்ணி குறுக்க எனக்கு பேச பிடிக்கலை, அதனால தான் இப்போ சொல்கிறேன். அந்த வளையல் கடை, அது எல்லாமே திருவேற்காடு கோவில் பக்கத்தில் இருந்த வளையல் கடை, அங்கே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்த வீடியோ அது. என் ஃப்ரெண்டோட குழந்தை அதில் இருப்பாள். அதுக்கப்புறமா கோவிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கோவிலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க, நாங்கள் வளையல் வாங்கி ஷேர் பண்ணிவிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்லேயும் பூஜை பண்ணணும். காலையில் சும்மா விளக்கு மட்டும்தான் ஏற்றிட்டு போயிருந்தேன். ஸோ பூஜை பண்ணணுங்கிறதுக்காக நேத்தே வந்து மயிலாப்பூர் விஜயா ஸ்டோரில் வந்து அந்த சின்ன வளையலில் மாலை செய்யணும். ஏன்னா விளக்குக்கு மேலே இருக்க அம்மன் வந்து குட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கு மாலை செய்யணுங்கிறதுக்காக அந்த சின்ன வளையல் வாங்க நான் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். அப்படியே அங்கேயே தான் அந்த மாலையும், துர்க்கையம்மனுக்கு சாத்தின மாலையும் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாரியம்மனும் இந்த பூஜையில் ஒரு நந்தி பகவான் பார்ப்பீங்க. இது ரெண்டும் நேற்று என் பையன் பீச்சுக்கு போயிருந்தப்போ, அங்கே ரிங் போடுவோம் இல்லையா, எப்பயும் வாரம் போனோன்னா அங்கே விளையாடுவோம் ரிங்ஸ் போட்டு, அதில் தான் எடுப்பான். அதில் நேற்று அந்த நந்தி பகவானும் இந்த துர்க்கையம்மனும் கிடச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் லிங்கம் இருக்குது, நான் நந்தி பகவான் இல்லாமல் இருந்துச்சு. அது நான் இங்கே எடுத்து வந்து டாய்ஸ்னு அங்கே வச்சு தான் இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்க்குறேன், அவங்க ஆஃபீஸ் போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போவாங்க, அப்போ அவங்க வந்து இந்த நந்தி பகவானை எடுத்து அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் தான் டெய்லி சிவன் கும்பிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் மாரியம்மனையும் எடுத்துகிட்டு அவங்களையும் கழுவி மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அவங்களையும் இப்போ நம்ம பூஜை அறையில் வச்சாச்சு. நேற்று அதுவும் ஆடி வெள்ளி அங்கே போயிட்டு நாங்கள், எங்களுக்கு அது கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் வளையல்லாம் பார்த்திங்கன்னா திருவேற்காடு மாரியம்மன் கோவில்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வளையல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே வச்சுட்டு அந்த குட்டி வளையல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்கேன். எப்படியோ அம்மனுக்கு கொஞ்சமாக கட்டி போட்டுட்டேன். விளக்குக்கு மேலே இருக்க காமாட்சி அம்மனுக்கு அந்த சின்னதாக அந்த வளையலை கட்டி மாலையாக போட்டுட்டு, புன்னைநல்லூர் மாரியம்மன், சமயபுரம் அம்மன், அப்புறம் காமாட்சி அம்மன், இவங்க எல்லாருக்குமே நேற்றே வந்து முல்லைப்பூ மல்லிப்பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கும் அம்மன்களெல்லாம் வழிபடணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கும் இன்றைக்கி கட்டின மாலையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இந்த மாதிரி முல்லை மல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பீச்சுக்கு போயிட்டு நான் ஆர்கே ரோட்டில் வரும்போது லெஃப்ட் சைடில் நம்ம மயிலாப்பூர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் எப்போயுமே மல்லிப்பூ வாங்குவேன். அங்கே நல்ல நெருக்கமாக கட்டி தருவாங்க. சம்டைம் டீ நகர் போத்தீஸ் போனோன்னா அங்கே கிடைக்கும் அது மாதிரி மல்லிப்பூ. எனக்கு இந்த பக்கம் மயிலாப்பூர் போகிறேன்னா நான் அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன். Thank you.
வீட்டில் பண்ண பூஜை, துர்கைம்மனுக்கு வளையல் சாத்தி பண்ண பூஜை, அதே போல் திருவேற்காடு கோவிலில் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். அது எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதே போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நேற்று ஆடி வெள்ளிக்கிழமை வந்து அந்த மாரியம்மன், நந்தி பகவான், இது எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருவேற்காடு கோயில் காலையில் போனோம் இல்லையா, அப்போ இது என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தது, நல்லின்ற ஃப்ரெண்டு. இத்தனை நெயில் பாலிஷ் என்னென்னா, இதில் இந்த கலர் வாங்கியிருக்கேன், கோவிலில் ட்ரை பண்ணது இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். இந்த நெயில் பாலிஷ் வந்து சாரி நெயில் பாலிஷும் இந்த வளையலும் என் ஃப்ரெண்ட் நல்லி எனக்கு வாங்கி கொடுத்தா. கலர் கலராக இருக்கிற வளையலெல்லாம் சாமி கோயிலேருந்து கிடச்சது, திருவேற்காடு மாரியம்மன் கோவிலில்.